விஜய் டிவில ஒளிபரப்பான குக்வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமா பிரபலமானவர் தான் நம்ம அஸ்வின் அவர்கள். இவர் என்ன சொல்ல போகிறார் என்ற திரைப்படத்தின் மூலமா ஹீரோவா மாறினாரு. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த திரைப்படம் வெளியீட்டின் போது பல பிரச்சனைகளை சந்தித்தது. அதனால அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிய பெறல. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அஸ்வினோட வாய் மட்டும்தான். இந்த நிலையில அஸ்வின் பிரபல இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்துல நடிக்க இருப்பதா சமீபத்துல ஒரு அறிவிப்பு வெளியாயிருந்தது. மைனா, கும்கி போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் நம்ம பிரபு சாலமன் அவர்கள். ஆனா கடைசியா இவரோட இயக்கத்துல வெளிவந்த தொடரி போன்ற திரைப்படங்கள் தோல்வியை தான் சந்திச்சது. சோ தொடர் தோல்வினால கொஞ்ச நாளைக்கு இவர் திரைப்படங்களை இயக்காம இருந்தாரு. இவர் தற்போது கும்கி 2 திரைப்படத்தை இயக்கிட்டு வராராம். அதை தொடர்ந்து இவர் அஸ்வினை வச்சு ஒரு புதிய திரைப்படத்தை இயக்க போவதா சொல்றாங்க. இந்த திரைப்படத்துல நடிகை கோவை சரளா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்களாம். இந்த படத்தோட டைட்டில் அறிவிப்பை வெளியிடுவதற்காக படக்குழுவினர் AK2 அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அஸ்வின் குமார் என்ற பெயரை சுருக்கி AK அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க. மேலும் படத்தோட டைட்டில் பற்றிய விவரங்கள் விரைவில் வெளியிடுவதாகவும் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இதை பார்த்தா அஜித்தோட ரசிகர்கள் இப்ப கொந்தளிப்புல இருக்கிறாங்களாம். AK அப்படின்னா அது எங்க தலை அஜித் மட்டும்தான், இங்க வேற எவனுக்குமே இடம் கிடையாது அப்படின்னு தலையோட ரசிகர்கள் சோசியல் மீடியால அஸ்வினுக்கு எதிராக கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த படக்குழுவினர் தற்போது செம்பி அப்படிங்கிற படத்தோட பெயரையும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் வெளியிட்டு இருக்காங்க. சோ தலை ரசிகர்களோட எதிர்ப்பை தாங்க முடியாம படத்தோட பெயரையே அறிவிச்சதுனால இது பரபரப்பா இப்ப சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டுகிட்டு இருக்கு.